கருணை வடிவமே சாய்நாதனே. ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, இன்று காலை வேளையில் ஒரு இனிப்பான செய்தியை உன்னிடம் சேர்க்கவே வந்துள்ளேன். நீ பயந்து கொண்டிருந்தாயல்லவா? இது சரியாக நடக்குமா, நாம் நினைத்தபடியே நடந்து முடியுமா என்றெல்லாம் மனதில் போட்டு குழம்பிக் கொண்டிருந்தாயல்லவா? இதோ உன் இஷ்டப்படியே எல்லாம் நடந்தேறப்போகின்றது என்ற இனிப்பான செய்தியை உனக்காகவே கொண்டு வந்துள்ளேன். இந்த ஆசிகளை பெற்றுக்கண்டே இந்த மாதத்தையும் இந்த நாளையும் துவக்கு. வாழ்க்கையில் போராடும் குணத்தை பெற்று தீர்க்கமாக வாழ நினைக்கும் என் பிள்ளை நீ. மன உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. உன்மனம் என்பது நான் வசிக்கும் கோட்டை. அந்த கோட்டையில் என் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழையாது. என்னை காண வந்த என் பிள்ளையான உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியது எனது கடமை. எதற்கு தெரியுமா? நீ இன்னும் வளரவே இல்லை. மனதளவில் நீ இன்னும் சிறு பிள்ளையாகத்தான் இருக்கின்றாய். உனக்கான பக்குவத்தை புகட்ட எனது சீற்றத்தையும் காண்பிக்க வேண்டியதாய் உள்ளது. ஏனென்றால் அதுவும் ஒரு தந்தையாக எனது கடமையே. உன் மனதில் என்னை காண வருவதற்கு முன் பல எண்ணங்கள் குதர்க்கமாக எழுந்தது. அது ஏன் என்ற கேள்விக்கு விடை கூறுகிறேன் கேள். என்னை தரிசிக்க வரும் என் பிள்ளை என் மனம் தெளிவாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் என்னை பார்ப்பதற்கு முன் உன் மனதில் எழுந்த அத்தனை எண்ணங்களையும் நான் அமைதியாக்க வேண்டியுள்ளது. நீ இப்பொழுது உன் துன்பங்களால் வலு இழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு இருக்கின்றாய். இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடத்திலும் உன் மனதினுள்ளும் எழ ஆரம்பிக்கும். இத்தகைய தருணத்தில்தான் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை ஆட்டி படைக்கும். எனவே இது மாதிரியான துன்பங்கள் நிறைந்த காலத்தில் நீ மனதை தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டும். எந்த மாயையும் உன்னை ஆட்கொள்ள முடியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ இஷ்டப்பட்டதெல்லாம் நிறைவேறும் காலம்தான். ஆனால் இந்த வாழ்க்கையில் மேடு பள்ளம் இல்லாத இடம் என்று ஒன்றும் கிடையாது. அதுதான் உன்னை யார் என்று உனக்கு உன்னையே அறிமுகப்படுத்தும். இங்கே எல்லா மரங்களும் சிறியதாக இருப்பதும் இல்லை, பெரியதாக இருப்பதும் இல்லை. சிறிதாயிருக்கும் மரங்கள் பெரிய மரங்களை பார்த்து பிரமிக்குமாம். ஒரு நாள் நான் இப்படி வளர வேண்டும் என்று அதுவும் வளருமாம் பெரியதாக. அதே போல வளர்ந்து கொண்டிருக்கும் சிறிய மரங்களை பெரிய மரங்கள் கவனித்து கொள்ளுமாம். நம்மால் முடிந்த அளவிற்கு அதன் வளர்ச்சிக்கு ஒரு துணையாய் அதற்கு நிழல் கொடுப்போம் என்று நினைத்து அவ்வாறு செய்யுமாம். அதே போலவே அந்த மரம் வளர்ந்து மற்ற மரங்களுக்கு தான் பெற்ற உதவியை அதுவும் செய்யும். அவ்வாறே ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்து நாளடைவில் அது ஒரு பசுமையான மரங்களும் பூக்களும் நிறைந்த நந்தவனமாக மாறும். இங்கே முதல் மரம், நாம் வளர்ந்து விட்டோம், இது போதாது, வானளவாக வளர்ந்து நிற்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நந்தவனம் அங்கே தோன்றியிருக்காது. அது தரத்தை பார்க்கவில்லை. தனக்கு கிடைத்த போதுமான வளர்ச்சியில் மனநிறைவு பெற்று அடுத்தடுத்த சிறிய மரங்கள் வளரவும் உதவி செய்தது. அவற்றைப் போலவே மனிதனும் எண்ணினால் எல்லோரும் வாழும் வாழ்க்கை நந்தவனமாக மாறும். நீ உன் மனதிற்கு நன்றாகத்தான் வாழ்வாய். ஏனென்றால் நீயும் அந்த மரத்தை போன்றுதான். நீ ஒரு பக்கம் வளர வேண்டி இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவி புரியும் குணமும் நிறைவாய் இருக்கின்றது. அதனால்தான் கூறுகின்றேன், நீ நன்றாக வாழ்வாய். உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நிகழ்வுக்கான மாறுதல்களையும் நான் கொண்டு வருவேன். எதற்கும் பயப்படாதே, எதை பார்த்தும் திகைப்படையாதே. என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் உனக்கு என்றும் என்றென்றும் இருக்கும். என் வாக்கை, என் பிள்ளைக்கான வாக்கை காப்பாற்ற நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன்.
உன்னை என்றும் என் இருதயத்தில் வைத்து உனக்கான வாழ்க்கையின் உயிராய் என்றும் இருப்பேன். நீ என்னிடம் இஷ்டப்பட்டு கேட்டதையெல்லாம் கஷ்டமில்லாமல் நிறைவேற்றி தரும் ஒரு தந்தையாகவே நான் உனக்கு இருப்பேன். எனவே கவலை கொள்ளாதே கண்மணி. கால நேரங்கள் கூடும் பொழுது நீ இஷ்டப்பட்டது எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி தருகிறேன். எனது இந்த ஆசைகளை நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டாயல்லவா? இன்று முதலே உன் இஷ்டங்கள் நிறைவேறுவதற்கான வழிமுறைகள் பிறக்கும். என் மீது நம்பிக்கை வைத்துவிட்டாய் அல்லவா? இனி நீ மன நிம்மதியாக இரு. மாறுதல்கள் நடக்கும் வரை நம்பிக்கையோடு காத்திரு. காத்திருப்பாய் அல்லவா? உன் சயிருக்க பயமேன். ஓம் சைராம், ஜெய் சைராம்.